ஹாய் எவ்ரிவன். ஸோ பிக் பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்க ஒரு நியூஸ் தான் வைரலாகிட்டுருக்கு. ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. ஸோ யார் யாருக்கு அப்படின்னா, டென்த் லெவன்த்து டுவெல்த்துக்கு டேட் அறிவிச்சிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஜூன் 13th அண்ட் 20th ஜூன் 20th வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு, ஜூன் 27th வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாமெல்லாம் டஃப்பாக போயிட்டுருக்குன்னு அப்படிலாம் நியூஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு, நிறைய டஃப்பாக போச்சு, நம்மளே பார்த்தோம். ஸோ இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் பப்ளிக் எப்போன்னு அறிவிச்சிருக்காங்க. எப்போன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு, அதாவது 10th ஸ்டாண்டர்டுக்கு April 3rd நெக்ஸ்ட் இயர் சொல்கிறேன், ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா, 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா March 13 அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் March 14. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ரெகுலர் அகாடமி, அதாவது 210 நாள் கூடிய ஒரு அகாடமி, அதாவது 210 நாள் ஸ்கூல் டேஸ் இருக்கும் இல்லையா, ஒரு வருஷத்துக்கு அகாடமி, ஃபுல் அகாடமி வித் ஃபுல் போர்ஷன், நோ ரெடியூஸ் சிலபஸ், ஓகேங்களா. ஃபுல் போர்ஷன்ஸ், ஃபுல் போர்ஷன், ஃபுல் போர்ஷன், ஃபுல் போர்ஷன். ஏன் இது அழுத்தமாக நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரெடியூஸ் சிலபஸில் நமக்கு கடந்த 4 மாதம் 5 மாதம் டைம் கொடுத்து படிக்க வச்சு பப்ளிக் எக்ஸாம் வச்சாங்க, அதுலேயும் டஃப்பாக கேட்டிருக்காங்க ஒரு சிலர். ஆனால் ஃபுல் போர்ஷன்ஸ் எப்படி ஹெவியாக இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது, ஏன்னா இப்போ தான் வரப்போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக ஹெவியாக தான் இருக்கும், டஃப் கொடுக்கும், ஏன்னா 2 வருஷமாக நமக்கு கல்வி சரியாக இல்லை, படிக்கலை அப்படிங்கிறப்ப டஃப் கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும், என்னுடைய கருத்து அதுதான். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு JEE அண்டு நீட்டுக்கு நம்ம சேனல் வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து அந்த பிளேலிஸ்ட் தரேன் JEE அண்ட் நீட்டுக்கு. ஸோ JEE எப்படி வந்து பேட்டர்ன் இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ நீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் மட்டும் போட்டிருந்தேன், கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு போட்டுறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வருஷம் கஸ்டமாக கேட்ட கொஸ்டின் பேப்பர் அப்படிலாம் சொல்லலை, சாரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெடியூஸ் டெலிட்டட் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, டெலிட்டட் போர்ஷன்ஸ், அதிலிருந்து கேள்விகள் கேட்டிருந்தால் அதுக்கு மார்க் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது எதில் கேட்டிருக்காங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10th போர்ஷன்ஸ் மேக்ஸில் கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் 11th 12th கேட்டிருக்காங்களான்னு எனக்கு தோணலை, ஏன்னா வந்து நான் பார்த்த அப்படி தோணலை, பட் ஆனால் 10th கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க, ஓகேங்களா. நான் இனி செக் பண்ணலை. ஸோ அப்படி ஏதாவது அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மார்க் உண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் கரெக்ஷன் வந்து லிபரலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், 40 வருஷம் கரெக்ஷன்னு சொன்னார் அவர். ஸோ இருந்தாலும் லிபரலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா வந்து மேக்ஸு 10th வந்து என்ன சொல்கிறது, ஒரே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. 4 விதமான கொஸ்டின்ஸ் 5 மார்க் வந்து எழுத முடியாத மாதிரி போயிடுச்சு, கம்பல்சரி தொடவே முடியல. ஸோ அண்ட் 2 மார்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் கம்பல்சரி கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, 1 மார்க் கொஞ்சம் 2 டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஒரு கொரோனா பேட்ச் அப்படின்னு சொல்லும்போது, கடந்த 4 மாதமாக தான் படிக்கிறாங்கன்னு சொல்லும்போது, கொஸ்டின் பேப்பர் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருக்கலான்னு என்னுடைய கருத்து. ஸோ அதனால தான் இப்போ வதந்திகள் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா, வதந்திகளுக்கு விட உண்மைகள் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் டஃப் அப்படிங்கிற ஒரு இது போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, மேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அதாவது டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேக்ஸ் வந்து 10th டஃப் தான், இது வந்து கரெக்ஷன் பண்ணால் 100,000 மேற்பட்டவங்க வந்து கண்டிப்பாக ஃபெயிலாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பள்ளிக்கல்வித்துறை இதை பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்கும் லிபரலாக கரெக்ஷன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண வைக்கவும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தைரியமாக இருங்க, பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ 30 வந்தாலும் 35 போட்டுருவாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட் பாக்ஸில், 20 வந்தால் 25 போட்டுருவாங்களா 90 மேக்ஸ், அதாவது 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட், 30 வந்தால் 35 போட்டுருவாங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க, கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஸோ பாஸ் பண்ணால் தான் அவங்க இருக்காங்க, பாஸ் பண்ணி விட்டுருவாங்க, அட்டன் பண்ணிங்களே பாஸ் தான். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் லிபரலாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது, கண்டிப்பாக வந்து லிபரலாக தான் இருந்தாலும் அந்த மாதிரி தான். இப்போ 11th மேக்ஸ் வந்து ஈஸியாக வந்துருச்சு, கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டஃப்பாக வந்தது, கொஞ்சம் நல்லாவே டஃப்பாக வந்தது. அண்டு ரொம்ப முக்கியம் நம்ம மேக்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக வந்ததுன்னு நம்ம சொன்னோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸும் டஃப்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா, கரெக்ஷன்ஸ் வந்து லிபரலாக இருந்தால் மட்டும்தான் நிறைய பேர் வந்து பாஸ் ஆவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. தேங்க்யூ. ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், பிக் பிரேக்கிங் ஷாக்கிங் நியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் நீட் JEEக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க, நம்ம சேனல் உறுதுணையாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.